ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவில் தேர்ட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி டூல க்ளோஸ் ஆயிருக்கு அதுவே பேங்க் நிஃப்டி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் நாட் டூ பர்சன்ட் பாசிட்டிவில் தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி எயிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ செக்டர் ரிலேட்டடா ஒரு அப்டேட் இருக்கு அதை பார்க்கலாம் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோ ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவா ரியாக்டா இருந்தது இதுக்கு என்ன காரணம்னு பாக்குறப்போ பார்லிமெண்டரி பேனல் கமிட்டி வந்து வெகிக்கஸோட ஜிஎஸ்டி ரேட் வந்து டென் பர்சன்ட் குறைக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பாசிட்டிவ் ரியாக்ட் இருந்தது ஆனால் ஆக்சுவலாக லாஸ்ட் டூ இயர்ஸ்ல இருந்து பார்க்குறப்போ ஆட்டோ செக்டாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஸோ இப்படி லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து ஆட்டோ செக்டாரில் ஸ்லோ டவுன் இருக்கிறதுனால இந்த செக்டார் லக் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு ஜாப் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்லிமெண்டரி பேனல் கமிட்டி வந்து இந்த செக்டர் ஃபோகஸ் பண்ணி ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் அதனால சொல்லியிருந்தாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா புது வெஹிக்கல்ஸ்க்கு பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டி குறைக்கலாம் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க புது வெஹிக்கல்ஸ்க்கு பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டி குறைக்கிறதுனால டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல யூஸ்டு காரோட ஜிஎஸ்டி வந்து இப்ப கரண்டா டுவெல் டு எயிட்டீன் ஸ்லாப்ல இருக்கு அதை வந்து ஃபோர் பெர்சென்ட் கொண்டு வரலாம்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த சஜஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோ செக்டாருக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த லாக்டவுனில் ஆட்டோ செக்டாருக்கு ஒவ்வொரு நாள் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோர் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஈவன் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட்டு குறைச்சிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி இந்த ஓவரால் செக்டாரோட டவுனுக்கு பூஸ்ட் கொடுக்குற விதமாக இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க அண்ட் ஆக்சுவலாக இந்த செக்டார் வந்து இன்னும் ரெண்டு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஒன்னு வந்து ஸ்கிராப்பேஜ் பாலிசியோட அவுட்கம் கம் அண்ட் இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் ஆட்டோ செக்டாருக்கு பிஎல்ஐ ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டோட டீடைல்ஸ் வந்த பிறகு தான் ஆட்டோ செக்டாரில் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் வந்து இப்போதைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறப்போ பஜாஜ் ஆட்டோ டாடா மோட்டார்ஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் அசோக் லேலாண்ட் ஓகே அடுத்து வந்து தீபக் நைட்ரேட்டை பற்றி பார்க்கலாம் தீபக் நைட்ரேட்டோட ஷேர் பிரைஸ் வந்து நல்ல பாசிட்டிவாகவே போயிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாக்குறப்போ அவங்களோட ஓவரால் மார்ஜின்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்பவும் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்றப்பவும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அதாவது மார்ஜின்ஸ்ன்றது நம்மளோட ரெவன்யூல இருந்து செலவெல்லாம் போக மிச்சம் எவ்வளவு இருக்கோ அந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து ஓவரால் ரெவன்யூல எவ்வளவு பர்சன்டேஜ் தான் வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ வந்து நூறு ரூபாய் இருக்குன்னா நம்மளோட செலவெல்லாம் ஒரு செவன்டி ரூபீஸ் போகுதுன்னா நம்ம கிட்ட மிச்சம் தேர்ட்டி ருபீஸ் இருக்குன்னா அப்ப ஓவரால் ரெவன்யூ ஆன ஹண்ட்ரட் ருபீஸ்ல தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி பர்சன்டை குறிக்குது ஸோ தேர்ட்டி பர்சன்ட் தான் நம்மளோட மார்ஜின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி இந்த மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ் குறையுதுன்னு அர்த்தம் அண்ட் மெயினாக வந்து அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இந்த மார்ஜின்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம்னு பார்க்குறப்போ ஒன்று வந்து அவங்களோட ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி அண்ட் இன்னொரு காரணம்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான தீபக் ஃபெனாலிக்ஸ் வந்து ஃபார்மா கிரேட் ஐசோ ப்ரொபைல் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த ஐசோ ப்ரொபைல் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுனால இந்த கம்பெனிக்கு எப்படி மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மா கிரேட் ஐசோ ப்ரொபைல் வந்து மார்க்கெட்ல நல்ல வேல்யூ இருக்கு அண்ட் இந்த ஐசோ ப்ரொபைல் ஆல்கால் வந்து ஹேண்ட் சானிடைசருக்கு ரொம்பவே முக்கியமான இன்கிரீடியன்ட் சோ இப்ப சொல்லவே வேணாம் நம்ம கோவிடோட பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இருந்து இந்த ஐசோ ப்ரொபைல் ஆல்காலுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும்

இந்த தேர்ட் குவார்டர்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து செகண்ட் குவார்டர் விட நல்லாவே இருக்கும் அண்ட் ஃபோர்த் குவார்டர்ல இந்த தேர்ட் குவார்டரோட பர்ஃபார்மன்ஸ் விட ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஆனா மறுபடியும் வந்து லாக்டவுன் அந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூ ஆர் ப்ரொடக்ஷன் சைட்ல லேபர் இஷ்யூஸ் வந்ததுன்னா இது வந்து இம்பாக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து பர்கர் கிங்கோட ஸ்டாக் பத்தி பாக்குறப்போ பர்கர் கிங்கோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆன பிறகு அதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு பர்கர் கிங் ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து மெக்டொனால்ட்ஸோட அவுட்லெட்டை மேனேஜ் பண்ற வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட்ஸோட மார்க்கெட் கேபிட்டலையும் தாண்டி போயிருக்கு பர்கர் கிங் வந்து ஐபிஓல அவங்களோட பிரைஸ் பேண்ட் வந்து மேக்சிமம் சிக்ஸ்டி ருபீஸ்ல கொடுத்துருந்தாங்க அப்படி ஐபிஓல வந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ண பர்கர் கிங்கோட ஷேர் பிரைஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒன் நைன்டி ஃபோர் ருபீஸ்ல இருக்கு அண்ட் ஆக்சுவலா இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மிஸ்ஸஸ் பெக்டாஸோட ஐபிஓ டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து மிஸ்ஸஸ் பெக்டாஸோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனோட ரெண்டாவது நாள் சோ இந்த ரெண்டாவது நாள்ல எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ ஓவராலா இன்னைக்கு லெவன் பாயிண்ட் போர் டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இதுல கியூஐபிஸ் வந்து போர் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அதுவே என்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அண்ட் ரீடைலர்ஸ் வந்து

இல்ல டைரக்டா உங்களோட நெட் பேங்கிங்ல இருந்து எப்படி அப்ளை பண்ணலான்ற வீடியோவை நம்ம போட்டிருப்போம் அண்ட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி ஐபிஓ அப்ளை பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க இன்னைக்கு ஆர் நாளைக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடி நாங்க அப்லோட் பண்ணிருப்போம் நினைக்கிறேன் அந்த ரெஃபர் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே நெட் பேங்கிங்ல இருந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணலாமா இல்லையான்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதோட வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும் ஓகே அடுத்து இந்த மிஸ்ஸஸ் பெக்டாஸோட கிரே மார்க்கெட் டிமாண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறப்போ கிட்டத்தட்ட செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு ஸோ லிஸ்டிங் கேன்ஸ் வந்து செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேல கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம் ஓகே அடுத்து நம்ம சிப்லா ஸ்டாக்கை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு சிப்லா கம்பெனி வந்து கோவிட் நைன்டீனோட ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் கிட்ஸை வந்து கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு பிரீமியர் மெடிக்கல் கார்ப்பரேஷனோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கறதா சொல்லியிருக்காங்க

ஆனா நம்ம இந்தியால டெய்லி கோவிட் கேசஸ்ன்றது ரொம்பவே கம்மி இருக்கு சோ அந்த விதத்துல பாக்குறப்போ முன்னாடி லான்ச் பண்ணிருந்தாங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் வேல்யூ வந்திருக்கும் அண்ட் ஆக்சுவலா சிப்லா ரிலேட்டடா இன்னொரு அப்டேட் இருக்கு அது என்னன்னு பாக்குறப்போ சிப்லா கம்பெனி மேல இந்த லிட்டிகேஷன் இஷ்யூவை பேட்டன்ட் கம்பெனியோடய பேசி செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க அதாவது எந்த ஒரு ட்ரக்குக்குமே ஒரு கம்பெனி வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியோட பேட்டன்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் அந்த ட்ரக்கை வந்து யாருமே ஜென்ரிக் வேர்ஷனில் லான்ச் பண்ணக்கூடாது ஆனால் சில்ஜின் கம்பெனி வந்து அவங்களோட ஒரு கேன்சர் ட்ரக்குக்கு வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த கேன்சர் ட்ரக்கோட பேட்டன்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே சிப்லா கம்பெனி வந்து ஒரு ஜென்ரிக் வேர்ஷன் ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இதனால சில்ஜின் கம்பெனி வந்து சிப்லா கம்பெனி மேல லிட்டிகேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து சிப்லா கம்பெனி சில்ஜின் கம்பெனியோட பேசி இந்த லிட்டிகேஷன் இஸ்யூ வந்து ஒரு டீல் வழியா செட்டில்மெண்ட்டுக்கு வந்ததா சொல்றாங்க சோ இதனால செல்ஜின் கம்பெனி வந்து சிப்லா கம்பெனி மேல இருக்கிற லிட்டிகேஷன் கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிப்பாங்க அண்ட் இந்த செட்டில்மெண்ட்ல சிப்லா கம்பெனிக்கு வந்து அந்த கேன்சர் ட்ரக்கோட ஜென்ரிக் வேர்ஷன் 2022 அதாவது மார்ச் 2022 ல இருந்து லான்ச் பண்ணிக்கிறதுக்கும் செல் பண்ணிக்கிறதுக்கும் வந்து செல்ஜின் கம்பெனி லைசென்ஸ் கொடுத்து இருக்கறதா சொல்லிருக்காங்க ஆனா மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஒரு லிமிடெட் வால்யூம்ல தான் வந்து செல் பண்ணணும் சொல்லிருக்காங்க அண்ட் அதுவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறமா அன்லிமிடெட் யூனிட்ஸ்ல அவங்களோட ஜென்ரிக் வேர்ஷனை செல் பண்ணிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து சிப்லா கம்பெனிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா பார்க்கப்படுது ஏன்னா அந்த லிட்டிகேஷன் இஷ்யூ செட்டில் பண்ணதோட அந்த ட்ரக் வந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து ஒரு பர்டிகுலர் வால்யூம் அளவுக்கு செல் பண்ணிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்ததுனால இவங்களுக்கு வந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி இருந்து ரெவன்யூக்கு ஆட் ஆகும் அண்ட் இதே தான் முன்னாடி செல்ஜின் கம்பெனியோட கேன்சர் ட்ரக் டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரி அண்ட் நாட்கோ பார்மா வந்து அவங்க ஜென்ரிக் வேர்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி லிட்டிகேஷன் இஷ்யூ ரேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த லிட்டிகேஷனையும் வந்து இந்த ரெண்டு கம்பெனிஸுமே செல்ஜினோட பேசி செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த வரிசையில் இப்போ மூணாவது இந்தியன் கம்பெனி வந்து இந்த சிப்லா கம்பெனி ஓகே இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்குறப்போ எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் எயிட்டி ஒன் க்ரோர்ஸ் வந்து நெட் பையிங் பண்ணியிருக்காங்க அதுவே டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் செவன் எயிட்டின் க்ரோர்ஸ் வந்து நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அடுத்து நாளைக்கு பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசன் செல்ஸ்னு பார்க்குறப்போ நிஃப்டியோட சப்போர்ட் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் பார்க்குறேன்

ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரப்ஷனில் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாக்ராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்